எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஏ டு இசட் உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எவ்வளவு செலவாகும், இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கணும், scheme-CMCHS.com. ஓகேங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஓகேங்களா? இங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு இல்ல என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இந்த என்ரோல்மெண்ட் லிங்க்ல போயிட்டு என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஒரு டாக்குமெண்ட் வரும். இந்த டாக்குமெண்ட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இதில் உங்களுடைய குடும்பத்தலைவர் நேம், அதாவது குடும்பத்தலைவர் நேம் எப்படின்னா உங்கள் அம்மா அப்பா இவங்க பேர் இருக்கும். ஸோ இவங்க பேர் என்டர் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்களே குடும்பத்தலைவர் அப்படின்னா உங்களுடைய பேர் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தகப்பனார் கணவர் பேர் அவங்க பேர் என்டர் பண்ணிட்டு, நீங்கள் ஆனா பெண்ணா ஏஜ் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு, ரேஷன் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் ஷாப் நம்பரு, இதெல்லாம் உங்களுடைய ஓல்டு ரேஷன் கார்டில் கிடைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஓகேங்களா? இதில் என்டர் பண்ணிட்டு உங்கள் ஆதார், உங்கள் ஆதார் கார்டு நம்பர், அட்ரஸ் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க வயசு, உங்களுக்கு என்ன உறவு முறை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணிக்கணும். இந்த என்ரோல்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் விட்டுறலாம், 9th ஆப்ஷனாக இருக்கிறத. அதுக்கப்புறம் உங்களோட சைன் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சைடு வந்து யார் ஃபில் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய விஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வந்து ஃபில் பண்ணி அவங்ககிட்ட ஒரு சைன் வாங்கிக்கணும். நீங்கள் சைன் வாங்கிக்கிட்டு இந்த ஃபார்மை எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ். சப்போஸ் இப்போ எங்களுடைய என்னோட டிஸ்ட்ரிக் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்கு, இங்கே சேலம் டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து சேலத்தில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நான் அதை கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கூட எடுத்துகிட்டு போகணும்னா, உங்களுடைய பழைய ரேஷன் கார்டு, புதிய ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கீங்களோட யார் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர், கலெக்டர் ஆஃபீஸ் போகிறவங்களோட மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பழைய ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போயே ஆகணும். ஏன்னா அதில் இருக்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதாவது ஒரு சீரியல் நம்பர் மாதிரி இருக்கும் பழைய ரேஷன் கார்டு நம்பர், அது கண்டிப்பாக தேவைப்படும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோன்னு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அமௌண்ட்டில் எதையும் வாங்க மாட்டாங்க, இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் அவங்களுக்கு பே பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3:30 உங்கள் நம்பர் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் 3:30 கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் ஆஃப்டர்நூன் போனீங்க, செகண்ட் ஆஃபில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நாள்னால் இன்றைக்கி போனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அதாவது அப்போயும் உங்களுக்கு ஒரு நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க, எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கார்டு வரத்துக்கு எப்படி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிரும். ஓகேங்களா? சப்போஸ் கார்டு வரத்து லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அது இந்த ஃபார்ம் கொடுத்தோடனே உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு நாளானிக்குள்ள உங்களுக்கு இன்டர்நெட்டில் அந்த ஃபோட்டோ, அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் கொஞ்சம் நல்லா சொல்கிறேன், இல்லை நான் இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் எடுத்துகிட்டு போன அவசியம் கிடையாது. குடும்ப பழைய ரேஷன் கார்டு, புதிய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ கேட்டால் கேட்பாங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துங்க, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக முக்கியமாக எடுத்துகிட்டு போ டாக்குமெண்ட் என்ன வேணும்னா, நீங்கள் இப்போ யாருக்கும் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு டாக்டர்கிட்ட எந்த டாக்டர்கிட்ட காட்டுறீங்களோ அவங்ககிட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கிட்டு போகணும். இப்போ பல பேர் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம், ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபார்ம் எழுதி வாங்கிட்டு போனால் மட்டும்தான் அந்த கார்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போனோன்னா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கார்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் அந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்தோடனே ஒரு 2 நாள் இன்றைக்கி திங்கக்கிழம்னா நீங்கள் வெட்னஸ்டே மார்னிங், புதன்கிழமை காலையில் செக் பண்ணலாம். அந்த எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இதே வெப்சைட், சேம் வெப்சைட் போயிட்டு இல்லை என்ரோல்மெண்ட் கீழே நம்பர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்பர் ஐடியில் போயிட்டு இங்கே வந்து உங்கள் புதிய ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்கணும். பட் இங்கே வந்து பழைய ரேஷன் கார்டு அப்படின்னு நம்பர் மாதிரி ஃபார்மே கொடுத்துருப்பாங்க, இது ஒர்க் ஆகாது. நீங்கள் புதிய ரேஷன் கார்டு கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுடைய இந்த கேப்ஸை என்டர் பண்ணிங்கன்னா, என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் யார் ரேஷன் கார்டு கொடுத்தீங்களோ, அதாவது யார் கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்க அப்படிங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், அவங்களோட மொபைல் நம்பர், எல்லா அட்ரஸ் டீட்டெயிலும் இருக்கும். எத்தனை யார் யார் நம்பராக இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். சப்போஸ் யாரோ நம்பர் இல்லை,
என் நம்பர் டிஸ்பிளே ஆகல, எங்க வீட்டுல எங்க ஒருத்தர் பேர் வரல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ரேஷன் கார்டுல அவங்க பேர் இருந்தா கண்டிப்பா அந்த ரேஷன் கார்டு வந்து ஆதார்ல லிங்க் பண்ணிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க முதல்வர் காப்பீட்டு திட்டம் மட்டும் இல்ல, இதுல பிரதமரோட காப்பீட்டு திட்டம் அதுவும் இதுலயே லிங்க் ஆயிருக்கும். எல்லாருக்கும் ஒரே கார்டு தான் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் ஒரே கார்டு தான் கொடுப்பாங்க, செப்பரேட் செப்பரேட் கார்டு கிடையாது. ஓகேங்களா, இதுதான் ஏ டு இசட் டீடைல். இதுதான் நீங்க எதுக்குமே ஏதாவது டவுட் இருக்கு, ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இங்க ஒரு லிங்க் இருக்கு, இது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா, இங்க வந்து ரேஷன் கார்டு யார் பேர்ல இருக்கோ யார் ஒரு நம்பர் மொபைல் கொடுத்துருப்பாங்க, இந்த ரேஷன் கார்டு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்களா, அந்த நம்பரை எங்க என்டர் பண்ணிட்டு இந்த கேப்ஷாவை என்டர் பண்ணிட்டு பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள போயிடும், லாகின் ஆயிரும். லாகின் ஆனோடனே அங்க வந்து டவுன்லோடு பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். அது டிஜிட்டல் இதாக இருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படி பழைய ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா நீ பழைய ரேஷன் கார்டு வச்சு அந்த ஒரு 6 digit 10G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷங்க, இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும், ரேஷன் கார்டு ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும், அதை நீங்கள் எத்திரி அந்த இது நீங்கள் காப்பி ஜெராக்ஸ் பண்ணி போனாலும் உங்களுக்கு ஈஸியாக அதை கொடுத்துருவாங்க. சப்போஸ் அந்த ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ வேணும்னா நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ அது மாதிரி உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்டேட் பண்றேன். ஓகேங்களா, வேற ஏதாவது டீட்டெயில் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றோம். ஓகேங்களா.